ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, எல்லா செடிகளிலும் அதிகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வேர்முடிச்சினுடைய தாக்குதலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது செடியில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்து இருக்கும், ஸோ இதுக்கு என்ன மெத்தடில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வேர்முடிச்சி தாக்குதல் வந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முதல் அறிகுறிகள் வந்து செடி வந்து வளர்ச்சி இல்லாமல் அப்படியே செடியை வந்து ஒரே ஹைட்டில் வளராமல் அதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா குறுங்கி போயிட்டு இருக்கும். ஸோ அதை பிடுங்கி பார்க்குற போது வந்து அதனுடைய வேரில் சின்ன சின்ன பால் ஷேப்பில் சின்ன அப்படியே முடிச்சா இருக்கும். அந்த நார்மலாக சல்லி வேர்கள் வந்து வராமல் அந்த வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஃபார்மேஷன் ஆன மாதிரி அங்கங்கே முடிச்சா இருக்கும். ஸோ அந்த வேர் வந்து எந்த ஒரு சத்துவமே எடுத்து கொடுக்காது, எந்த ஒரு எனர்ஜியும் வந்து செடிக்கு டிரான்ஸ்மிட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இந்த வேர் முடிச்சு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கல, நம்மளுடைய கண்களுக்கு வந்து தெரியாத ஒரு புழு, நூற்புழுவினுடைய தாக்குதல் தான். இந்த நூற்புழுகள் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது, ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு விதமான நூற்புழுகளினுடைய தாக்குதல் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நாம் பயாலஜிக்கலாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதனுடைய எஃகு, இதனுடைய கூட்டுப்புழு, இதனுடைய அடல்ட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நெமட்டோடு வந்துச்சுனாக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமான விஷயந்தான். ஸோ ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம தொடர்ந்து அதில் கொடுக்கும்போது இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோலில் அந்த ஃபங்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மண்ணில் அதனுடைய இனப்பெருக்கத்தை அதிக பண்ணி அப்போ அந்த நூற்புழனுடைய தாக்குதலை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ புது சல்லி வேர்கள் வந்து உருவாயிட்டு அந்த செடி நார்மலாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம பயாலஜிக்கல் ஃபங்கிசைடை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நீங்கள் வரல அப்படின்னா கூட முன்கூட்டியே வந்து நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கனாக்கில் அந்த நெமட்டோட தாக்குதலேருந்து அந்த செடி அது வந்து டேமேஜ் ஆகாமல் சேஃபாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா பிளான்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஒரு டோஸோ ரெண்டு டோஸோ நீங்கள் வந்து இது காமனாக கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் இதனுடைய இனப்பெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நூற்புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபங்கஸோட இனப்பெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதுக்கு வந்து என்னென்ன பயாலஜிக்கல் ஃபங்கிசைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது பொச்சோனியா கிளாமிடஸ்போரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது இது பவுடர் ஃபார்மில் வரும், அப்படி இல்லைன்னா லிக்விட் ஃபார்மேஷனில் வரும். ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம ஒரு பயிர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கல நீங்கள் வாழையாக இருக்கலாம், இல்லை காய்கறி பயிர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி பயிர்களில் எல்லாத்துலேயுமே இதனுடைய தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா நெமட்டோட தாக்குதல், நூற்புழு தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கீழே வந்து எருவு போடுற போதே பவுடர் ஃபார்மாக இருந்தாக்கல இந்த பொச்சோனியன்றதை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மாக இருந்தாக்கலாம் நீங்கள் எருவுலே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் லாஸ்ட் உழவு செய்கிற போது. அதுக்கப்புறம் நடவு செஞ்சு ஒரு 30வது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அதனுடைய அடல்ட்டாக இருக்கலாம், அதனுடைய கூட்டுப்புழு, அதனுடைய முட்டை, இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அது வந்து ரூட் நாட் நெமட்டோடு, சிஸ்ட் நெமட்டோடு நிறைய நெமட்டோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெமட்டோடை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிரும். அதே மாதிரி வேர் சுற்றியும் ஒரு ஒரு பாதுகாப்பு கவசமாக வந்து இது செயல்படும். வேறு எந்த ஒரு ஃபங்கல் அஃபெக்ட் ஆகாமலையும் அந்த செடியை வந்து வேரை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கல வெர்டிசிலிங் கிளாமிடோஸ்போரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கல் பேத்தோஜன்ஸ் தான். ஸோ இதுவுமே நல்லா அதில் எஃபெக்டிவாக வந்து வேலை செய்யக்கூடியது தான். ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்ததுமே ஒரு ஏக்கராவுக்கு வந்து 2 kg வந்து கீழே கொடுக்கலாம். நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி 2 kg 2 liter தேவைப்படும். ஸோ இல்லை எருவில் மிக்ஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னாக்கில் 2-3 kg வந்து பர் ஏக்கருக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா விதைச்சி விட்டுட்டனாலையும் நல்லா எஃபெக்டிவானுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண மாட்டோம், கீழே வேர் வழியை தான் கொடுக்கணும். வேர் வழியை கொடுக்குறபோது தான் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். சரிங்களா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய லிக்விடை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போடலை அப்படின்னாக்கில் மருந்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஒரு இப்போ ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டு அதை 100 liter வந்து பார்த்தீங்கன்னா டைலூட் பண்ணிவிட்டு அதை வேருக்கு நல்லா நனைச்சி வேர் தண்டு பகுதி வேர் பகுதி நல்லா நனையிற மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் பிடிச்சிட்டு போயிட்டீங்கனாலையும் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். சரிங்களா, இந்த வெர்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் அப்படின்றதுமே நீங்கள் வந்து எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கலாம். தக்காளி, காய், கேரட்டு, இந்த மாதிரி கேரட்லாம் ரொம்ப தாக்குதல் சிவியராக இருக்கும்.
ஸோ அதுக்கும் கொடுக்கலாம். பீட்ரூட்டு, நெல்லுக்கு, கரும்புக்கு, வாழைக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கலாம். ரோஸுக்கு, ரோஸ்லேயுமே அதிகமான நெமட்டோடு தாக்குதல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜெர்பரா, டர்மரிக் இதில் எல்லாத்துலேயுமே வரும். ஸோ முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்துட்டீங்கனாக்கில் அந்த ஈல்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகாது. அதுக்கப்புறம் செடி வளராமல் இருக்கிறத பார்த்துட்டு, அந்த தாக்குதல் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கில் அது திரும்ப செடி வளர்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும், நியூட்ரிஷனை வந்து திரும்ப எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஈல்டு வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காம்பினேஷனாகவும் கொடுக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வகையான நெமட்டோட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் ரெண்டு காம்பினேஷன் இங்கே போட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். ஃப்ளவர் கிராப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம், குருசன்ட்ரா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறம்போது அந்த வேர் வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சல்லி வேர்கள் போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனாக்கில் வேர் முடிச்சு வந்துச்சுனா அப்படியே ஃபுல்லாக அந்த வேர் ஃபுல்லாக அப்படியே ஒரு முடிச்சு கட்டிக்கிட்டு அடுத்த சல்லி வேர்களே வந்து உருவாகாமல் அந்த செடி வந்து இறக்கும் இறக்காமல் வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே ஸ்டண்டட் குரோத்தாக நிற்கும். ஸோ அதனால தான் அந்த செடி வந்து எந்த ஒரு மகசூலுமே கொடுக்காமல் அது எந்த ஒரு ஃபுட்டும் எடுத்துக்காமல் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அடல்ட் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் பயாலஜிக்கலாக பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்கள் அத்தனையுமே கண்ட்ரோல் ஆகிடும். இது அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இதனுடைய பாப்புலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க கொடுக்க. சரிங்களா.